எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வேஸ் தட் யூஆர் கிவிங் அப் யுவர் ஓன் பவர், உங்களுடைய பவரை நீங்க வந்து என்ன மாதிரியான வழிகள் எல்லாம் வந்து கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்றத பார்க்க போறோம். வீடியோட எண்ட்ல வந்து நீங்க கிவ் அப் பண்ண பவர் வந்து எப்படி ரீகெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரு இம்பார்ட்டண்டான சொல்யூஷன், அதே நான் அந்த வீடியோட என்ன நான் கண்டிப்பா சொல்ல போறேன். முதல்ல நம்மளோட பவர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நான் இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதர்கள் இருக்காங்கன்னா அந்த மனிதர்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான ஒரு மூணு ஏரியா என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எமோஷனலா, பிசிக்கலா, மென்டலா அந்த பர்சன் எந்த அளவு வந்து சமநிலையில இருக்காரோ, சமநிலையில அவர் வாழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த மூணு கேட்டகரியில அவர் வந்து பவர்ஃபுல்லான பர்சனா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லலாம். சப்போஸ் எமோஷனலாவும் மென்டலாவும் பிசிக்கலாவும் அவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது, அந்த மூணு ஸ்டேட்டை வந்து அவர் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண மிஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய சமநிலை தவற ஆரம்பிக்கும். இயற்கையோட சமநிலை தவறுச்சுன்னா தவறான விஷயங்கள் நடக்கிற மாதிரி நம்மளோட மனிதர்களோட மனசுல சமநிலை தவறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையும் வந்து தடம் மாறி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? அப்போ நம்ம பவர் ஆட்டோமேட்டிக்கா கிவ் அப் பண்ணிட்டோன்றது அர்த்தம். என் வாழ்க்கை ரொம்ப விரக்தியாக போயிட்டுருக்கு, நான் என்ன செஞ்சாலுமே கூட சரி என்னால் வந்து சரியான டிசிஷன் எடுக்கவே முடியல, ஒரு பெரிய டிசிஷன் ஏதாவது எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு எடுக்கணும், வேற ஒருத்தர்கிட்ட அசிஸ்டன்ட் கிட்ட அந்த டிசிஷனை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கேன். ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறேன், வாழ்க்கையே மூவ் ஆகாத மாதிரியே இருந்துகிட்ருக்கு என் வாழ்க்கையில். எல்லாத்தையுமே தாண்டி நான் எதுக்கு வந்து வாழ்றனே தெரியலப்பா, ஏதாவது புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலுமே கூட சரி அதில் ஆயிரத்துட்டு பயம் எனக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரியான தாட்ஸ் வந்துட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பவரை கிவ் அப் பண்ணிட்டீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து இந்த மூணு ஸ்டேட், எமோஷனாக, பிசிக்கலாக, மென்டலாக வந்து நீங்கள் சமநிலையில் இல்லை அப்படின்றத நீங்கள் இங்கே ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த நடக்குது, இந்த பவரை நம்ம மிஸ்யூஸ் பண்ணி நம்ம வந்து கிவ் அப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால் பண்ணியிருப்போம் சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு பதில் இருக்கும், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசனில் ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் கம் ஃபார் கில்ட் ட்ரிப். கில்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன், உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் கொலீகாக இருக்கலாம், உங்கள் கோஒர்க்கராக இருக்கலாம், இந்த பர்சன்ஸ்கிட்ட வந்து அவங்களுக்கே தெரியாமல் இல்லை உங்களுக்கே தெரியாமல் சைக்கலாஜிக்கல் ட்ராப்பை நீங்கள் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. சைக்கலாஜிக்கல் ட்ராப்பு நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட பழகிறவங்க டக்குன்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டா நம்ம போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருப்போம், நம்ம டைம் நம்மளோட முக்கியமான வேலையை விட்டுட்டு அவங்களோட ஒர்க்கை போய் செஞ்சு கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து மணி தேவைப்பட்டிருக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஹெல்ப் பண்ணுற விஷயம் தவறு கிடையாது, ஆனால் நம்மளுடைய ப்ரியாரிட்டியை தாண்டி ஒருத்தருக்கு வந்து நீங்கள் ஓவ் பண்ணிட்டு இருந்தீங்க, அவங்களுக்கு நம்ம செஞ்சாகணுன்ற ஒரு இடத்துல போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி அவங்களால அவங்களுக்கு வேற ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்காது, இல்லை அவங்களால ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு அந்த பர்சன் அன்றைக்கி அந்த மாதிரியான ஹெல்ப் பண்ணார், அதுக்கு கைமாறான அதை பண்ணி ஆகணுன்றதுக்காக நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காரணம் இருக்குது, ஆனால் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே ஒரு பர்சன் கிட்டே இல்லை, ஆனால் நம்ம அவருக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம யோசிச்சாகணும். ஆப்வியஸாக எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் செய்யறதான் உதவி, ஆனால் அதே சமயத்தில் நமக்கு நம்ம ஃபஸ்ட்டு உதவி செஞ்சுக்கணும், நம்ம ஒர்க்கும் விட்டுட்டு ஒருத்தருக்கு உதவி செய்யணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்டில் நீங்கள் சைக்காலஜிக்கல் ட்ராப்பில் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பவரை கிவ் அப் பண்ணிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் அந்த பர்சன் கூப்பிடும் போதெல்லாம் நீங்கள் போயிட்டுருக்கனால அவர் வந்து அவருக்கே தெரியாமல் கூட நடந்திருக்கலாம், இது அவங்களுக்கே தெரியாமல் உங்களை மேனிப்புலேட் பண்ணி உங்களை ஒரு பர்பட்டாக மாற்றி உங்களோட அவங்களோட கைப்பாவையாக அவங்கள வச்சுட்டு இருந்திருக்கலாம். ஸோ அந்த டைமில் உங்களோட பவரை நீங்கள் கிவ் அப் பண்ணிவிட்டு அவங்களோட ஒர்க்கை நீங்கள் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னுடைய ஒர்க் இருக்குது, என்னுடைய அலைன்மெண்ட்டில் என்னோடய வேல்யூஸ், என்னோடய ப்ரியாரிட்டின்னு சில விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட பவரை ரீகெயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் சேஞ்சிங் யுவர் டிசிஷன் ஃபார் அதர்ஸ் ஒப்பீனியன். நம் இந்த உலகத்திலே நம்மளுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் இன்ஸ்டிங்க் தான் சொல்லுவாங்க, நம்மளுடைய ஓன் கன்விக்ஷன் தான் சொல்லுவாங்க. இந்த ஓன் இன்ஸ்டிங்க்ட்டும் ஓன் கன்விக்ஷனும் ஒரு பர்சனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் ட்ராப் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும், அதை நம்ம ப்ராப்பராக லிசன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளை கரெக்டான ரூட்டில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை நம்மளால் லிசன் பண்ண முடியறதே கிடையாது, ஏன்னா வெளியில் அதை தாண்டி நிறைய சத்தம் கேட்டுட்டு இருக்கு நம்மளுக்கு, ஓகேங்களா? இப்போது நிறைய க்ரைம் ஸ்டோரிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், அந்த க்ரைம் ஸ்டோரிஸில் வந்து யார் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஆஃபீஸர் வந்து நிறைய விஷயங்கள் செக் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அவங்களால யோசிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட வந்து கெஸ்ஸை வச்சு தான் போவாங்க. நம்ம கெஸ் பண்ணுவோம், இங்கே இருக்கும் இந்த விஷயம், திருடம் இப்படி மாட்டுவோம், கொலையாளி இப்படி மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த கெஸ்ஸில் போவாங்க. அதுதான் நான் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்ல வரேன். ஸோ அந்த கெஸ் சம்டைம்ஸ் கிளிக்கும் ஆகும், பயங்கரமாக கிளிக் ஆகும், கனெக்டும் ஆகும், ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்மளோட இன்ஸ்டிங் நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லும், நீ இந்த ஃபீல்டில் போகணும், நீ இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும், நீ இந்த இடத்துல தான் இருக்கணும், நீங்கள் கூட தான் பேசணும், நீ இந்த மாதிரி லைஃப் தான் அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சவுண்டை நம்ம கேட்டுட்டுருக்க அந்த டைமில் வெளியிலேருந்து நிறைய சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும், இல்லை நீ இப்படி ஒர்க் பண்ணால் தான் நீ ஜெயிக்க முடியும், நீ இந்த மாதிரியான பீப்பிள் கூட தான் பழகணும், நீ இந்த ஃபீல்டில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இன்ஸ்டிங்கோட வாய்ஸுக்கு கேட்காம நம்ம டிசிஷன் வந்து அடுத்தவங்க ஒப்பீனியனுக்கு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நம்ம பவரை கிவ் அப் பண்ணிட்டு இருப்போம். ஆப்வியஸாக இன்னொரு விஷயம் நம்ம இங்கே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், என்னோட பேஷன் நோக்கி நான் போக போகிறேன் அப்படின்றதுக்காக என்னோட ஃபேமிலி நான் இழக்க முடியாது, என்னோட ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம், நான் ஃபஸ்ட்டு அதை வந்து ப்ராப்பராக செட் பண்ணிட்டு தான் என்னோட பேஷன் நோக்கி போக முடியும்னு சொல்கிறது கூட
உங்கள் இன்ஸ்டிங் சொல்லி நீங்கள் கேட்குறீங்க, வெளியில் இருக்கிற ஒப்பீனியன் மூலமா நீங்கள் கேட்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சக்ஸஸ் ஆடுவீங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய வேர்ஸ்ட் வெர்ஷனை வந்து வெளியில் இருக்கிற பீப்புளை கொண்டு வர விடாதீங்க. அப்படி கொண்டு வர விட்டீங்கன்னா உங்கள் பவரை நீங்கள் கிவ் அப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ரெஸ்பாண்ட், டோன்ட் ரியாக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம் தான். எல்லாருக்குமே பயங்கரமாக கோவம் வரும், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படும் ஏதோ ஒரு கட்டத்தில். நிச்சயமாக எவ்வளோ பொறுமையாக இருந்தாலுமே கூட சரி, பொறுமைக்கும் ஒரு எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? அந்த டைமில் நிச்சயமாக ரியாக்ட் பண்ணுவோம் நம்ம. அது வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஒரு கோஒர்க்கராக, குளிகாக, நம்மளை பற்றி தவறாக பேசுறதா இருக்கலாம், இல்லை நமக்கு எதிர்க்காகவே நம்மளை பற்றி மோசமான கமெண்ட் கொடுக்கறதா இருக்கலாம், இல்லை வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத கோவப்படுத்துகிற அளவு பண்ணுற சில தவறான செய்கைகளாக கூட இருக்கலாம், பப்ளிக்கில் நம்மளுக்கு நடக்கிற இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம பாட்டை ஒழுங்காக போயிட்டுருக்கோம் பைக்கில் ஏதோ ஒரு கட்டத்தில் தவறாக ஒருத்தர் வந்து அடிச்சுட்டு நம்மளை ரொம்ப அசிங்கமாக திட்டதாக இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேர் டேமேஜ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ என்னப்பா சொல்ல வர, எனக்கு எவ்வளோ கோவம் வந்தாலுமே கூட சரி அதை நான் மறைச்சிக்கிட்டு தாங்கிக்கிட்டு வெளியில் நல்லா இருக்காமல் நடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல வரல. உங்களுடைய கோவத்தை ரியாக்ஷன் மூலிமா நீங்கள் வெளிப்படுத்துறது மூலிமா உங்களுடைய மரியாதை தான் பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ உங்கள் பவரை நீங்கள் கொடுத்துட்றீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண, உங்கள் கோவத்தை நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் வெளிப்படுத்தவும் முடியும், அந்த வழியை அடுத்தவங்களுக்கு உணர வைக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை தான் சாணக்கிய நீதியில் சாணக்கியர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிறுத்தை கிட்டேருந்து நம்ம ஒரு குணத்தை கற்றுக்கிட்டே ஆகணும். சிறுத்தை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கும் அதோடய டைம் வர வரைக்கும், அதாவது அதோடைய வேட்டைக்கான அந்த பொருள் அந்த உணவு வர வரைக்கும் தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி வச்சு காத்துக்கிட்டு இருக்கும். அந்த டைமில் கரெக்டாக அந்த ஸ்பேஸ் அந்த டைம் கிடைக்கும் போது வேட்டை வரும்போது தான் வேட்டையாடும். ஸோ ஒரு மனிதரும் அவனுடைய ஐம்புலன்களையும் அடக்கி வச்சுட்டு இருக்கணும் அவனோட டைம் சரியில்லைன்னா. அதே சமயத்தில் அவன் டைம் வரும்போது அவன் கரெக்டாக அதை பயன்படுத்துறதுக்கு அப்போ தான் அது உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உங்களுடைய டைம் வரும்போது உங்களோட ரியாக்ஷனை கொடுக்காமல் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கோவத்தையும் நீங்கள் வெளிப்படுத்தின மாதிரி இருக்கும், உங்களுடைய பவரையும் நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் நீங்கள் காப்பாற்றிக்கிட்டதாகவும் இது இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றியும் உங்களுக்கு பிடிக்காத இன்சிடெண்ட்டை பற்றியும் அதிகமாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பவரை நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டுருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்கிங்க. நான் இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் நிறைய பீப்புளை சந்திச்சுட்டு இருந்திருப்போம். நம்மளோட நெய்பராக இருக்கலாம், நம்மளுடைய கோஒர்க்கராக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபிலாசபர்ஸ், நம்ம ரிலேஷன்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க நம்ம லைஃப்பில் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டே இருந்துட்டு இருப்பாங்க. நிச்சயமாக வர எல்லாருமே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான பர்சனாக நம்ம மைண்டில் நிற்பாங்கன்னு தெரியாது, ஆனால் சூப்பரான லெசனாக நம்ம மைண்டில் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அவங்க செஞ்ச தவறுகளை மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி அவங்க பண்ண தவறுகளால் நம்ம வந்து ட்ரெயின் ஆகிருப்போம், நம்மளுடைய எனர்ஜி ட்ரெயின் ஆகிருக்கும். இதை பற்றி நம்ம அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னும் நமக்கு தவறான நெகட்டிவான விஷயங்கள் தான் நடக்க ஆரம்பிக்கும். நான் இதை எதாச்சும் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைமும் அட்டென்ஷனும் வந்து ரொம்ப ரொம்ப ஃபைனட்டான ரிசோர்ஸ். நம்ம டைமும் அட்டென்ஷனும் வந்து திருப்பி போச்சுன்னா திருப்பி கிடைக்காது, ஓகேங்களா? நம்மக்கிட்ட இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது நம்ம யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த டைமையும் அட்டென்ஷனையுமே வந்து யாரோ நம்மளுக்கு பிடிக்காத ஒரு பர்சனை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் நம்மளுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம பவரை நம்ம எழுந்துருவோம் அப்படின்றத உண்மையான விஷயம். அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நமக்கு நடந்த நல்ல விஷயங்களை பற்றி பேசிட்டு நம்மளுக்கு நல்ல விஷயங்களை பற்றி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவர் நம்மக்கிட்டே இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ ஃபைனலான விஷயம், ஃபிஃப்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூஆர் வரிங் எக்ஸசிவ்லி யூஆர் லூசிங் யுவர் பவர். நீங்கள் எக்ஸசிவாக வரி பண்ணிட்டு இருந்தாலுமே உங்கள் பவரை நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. என்னப்பா சொல்கிறேன், அப்போ வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் வரி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம், துன்பம், வலி, வேதனை எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த வலி, வேதனை, அவமானம், அசிங்கங்கள் இதெல்லாம் அனுபவிக்கும் போது இதுக்கு அடுத்த கட்டம், அந்த அனுபவித்த அடுத்த கட்டம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியாக தான் இருக்கும் எந்த ஒரு மனிதன் இருந்தாலுமே. ஆனால் அந்த டைமில் அந்த வெற்றிக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதை தாண்டி ஓவராக எக்ஸசிவாக நீங்கள் வந்து வரி பண்ணிகிட்டே இருக்கிறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாட் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். ஆனால் நம்ம ஓவராக பயங்கரமாக எக்ஸசிவாக வரி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்த தாட்டோட கண்ட்ரோலை நம்ம போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, நம்மளால் என்ன முடியுமோ அந்த ஒர்க்கை மட்டும் நம்ம பார்ப்போம். முடியாத ஒர்க்கை, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு குடும்பத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே கூட சரி, தாய் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஜீவன் தான் வந்து இருக்கிற எல்லா பிரச்சனையுமே மண்டையில் போட்டுட்டு கஷ்டப்படுற ஒரு ஜீவன், கரெக்டுங்களா? அது வந்து தான் பெற்ற மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், அவங்களோட பிரச்சனைகளை வந்து தான் மண்டையில் போட்டுட்டு தன்னுடைய பிரச்சனையும் தன்னுடைய உடல்நலத்தை பற்றியும் மண்டையில் போட்டுட்டு எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த டைமில் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அவளை நம்ம நல்லா வளர்த்துருக்கோம், அவளுக்கு சில அறிவு இருக்குது, அதை அவள் கொஞ்சம் பார்த்துப்பாள், தன்னுடைய மகன் அவன் பிரச்சனை அவன் கொஞ்சம் பார்த்துப்பான். ஒரு தாயாக நம்ம என்ன பண்ணணும் அவங்க ரெண்டு பேருக்கு அதை நம்ம ப்ராப்பராக பண்ணலாம். ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். அந்த ரெண்டு விஷயத்தை
நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க, அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கு அசைன் பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் கரெக்டுங்களா. அப்போ அதை அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய அந்த பிரச்சனை நம்ம மண்டையில் போட்டுக்காமல் நம்ம எப்போ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோட ரோல் இருக்கும் அதை நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டு போனால் போதும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசிவாக நம்ம வரி பண்ணவே மாட்டோம். நம்ம ஒர்க்கை நம்ம ப்ராப்பராக பண்ண ஆரம்பித்தாலே போதும், இங்கே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே கரெக்டாக நடக்க ஆரம்பிச்சிடும் கரெக்டுங்களா. ஸோ எக்ஸசிவாக வரி பண்ணாமல் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம பவரை ரீட்டைன் பண்ணலாம். ஸோ இந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நடந்திருந்தது நிச்சயமாக க்ராஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால தான் உங்களோட பவரை நீங்கள் இழந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபோக்கஸை நீங்கள் மிஸ் பண்ணதாகவும் இருக்கலாம். வீடியோவில் என்ன நான் என்ன சொல்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேர்ல்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்க டிஸ்ட்ராக்ஷன் நிரம்ப பெற்ற ஒரு வேர்ல்டாக தான் இருந்துகிட்ருக்கு. நம்ம லைஃப்பில் நம்ம இங்கே வாழ்கிறதே வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் தாண்டி வாழ்கிறதே பெரிய ஒரு சேலஞ்ச். அதை தாண்டி நம்ம சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு நிச்சயமாக ஒரு வில் பவர் தேவை. அந்த வில் பவரை நம்ம வளர்த்துக்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி ஒரு 15 to 13 minutes நம்ம தனிமையான ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சைலண்டான ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் நிறைய சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. வெளியில் கேட்குற அதிகமான சவுண்ட்னா நமக்குள்ளே ஒரு சவுண்டு இருக்குது, அந்த சவுண்டு நம்மளுக்கு கேட்காமலே போயிடுது. நமக்குள்ளே இருக்கிற சவுண்டு தான் நமக்கு வந்து துரோகம் பண்ணாத ஒரு விஷயம் சொல்லுவாங்க. துரோகம் பண்ணாமல் நம்மளை எந்த ரூட்டில் கொண்டு போகணுமோ அந்த ரூட்டில் கொண்டு போகிற சவுண்ட் அந்த சவுண்டு. ஆனால் வெளியில் இருக்கிற அதிகமான சவுண்டில் நம்ம உள்ளே இருக்கிற சவுண்டை மிஸ் பண்ணிடுறோம். இதுவே நம்ம சைலன்ஸில் ஒரு 15 minutes to 30 minutes வரைக்கும் ஒரு டேல ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற வாய்ஸ் வெளியே வரும். அது சொல்லும் நீ இந்த இடத்துல இப்படி தான் பேசணும், நீ இது இப்படி தான் போகணும், இதுதான் உன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை நம்ம டெய்லி கேட்க ஆரம்பித்தோம். கண்டினியூவாகவும் கன்சிஸ்டன்சியாகவும் இந்த அமைதியான நிலைமை நம்ம இருக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பவரை நம்ம ரீட்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறி காட்டலாம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.